பிகே இருக்குன்னு சீன் போட்டியா? நான் பாக்கல. இப்ப போடு. அப்படியா மச்சி? இப்ப எல்லாம் பொண்ணுங்களுக்கு அடிக்கிறவனை விட அடி வாங்குறவனை தான் பிடிக்கும். என் அடியில தானே வந்தீங்க, அப்புறம் அடிக்காம வேடிக்கை பாக்குறீங்க? அடிங்கடா. அவனே அடிச்சுக்கான்றான், அவனை அடிக்கிறது எங்களை கொண்டு வந்துருக்க. அடா அடி அச்ச. அவனை அடிச்சிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருக்க. அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு தான் இருப்பான். என்ன இம்ப்ரெஸ் பண்ணவா? அவ என்ன என்ன சொன்னானு தெரியுமா? என்ன சொன்னான்? தங்கச்சின்னு சொல்லிட்டாண்டி. ஆரம்பத்துல இருந்தே அவன் என்ன பாக்க வரல, உன்னை பாக்க தான் வந்திருக்கான். நேத்து கூட உன்னை டச் பண்ண வந்ததுனாலதான் அவங்கள அடிச்சாரு. அடி வாங்குறப்போ அடி வாங்குறதுக்கு பிறந்த மாதிரி இருந்தானே. இப்ப கம்பத்தை சுத்தி கீழே உட்காந்து தம் எடுத்து வயல வச்சு சீன் போடுறானு பார்த்து மெஸ்ஸல் ஆயிட்டீங்களா? நேத்த முன்னாடி சீன் ஆனதுனால கெட்டவனான, இன்னைக்கு நீங்களும் அடிக்கிறப்போ பார்த்து போனப்போ ஹீரோ ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே தானே இது நீ சரி போயிருந்தி. சாருக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். ஏ பிட்டு தப்போடுறேன். இதே மாதிரி ஒரே அடியில் என்ன படுக்க போறதா இருந்தா வந்து தொடுங்க. இல்ல வந்துட்டோம், அடி வாங்க போன முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்க. டேய் போற அவன, ஏய் ஒரே அடி இல்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. இவன் நான் அடி வாங்கிட்டு இருந்தேன் பாத்தியா, பாக்கலையே? எப்போ நான் அடிக்கிறனோ கரெக்டா வந்த ஹோட்டல இருக்கு. நேத்து கூட பஸ்ல சத்தியமாங்க என்ன நினைச்சு உனக்கு தெரியாது. உன்ன பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இங்கே நான் கேட்டவன் கரெக்டா? என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா முட்டா பசங்க, என்னன்னு சொல்லி உஸ்பேத்தி விட்டு எனக்கு இங்க ஒரு ரெண்டு மூணு நாளவே ஒரே ஒரு மாதிரியா கத்தி வச்சு நெஞ்சுக்குள்ள குறைஞ்ச மாதிரி. ஆனா நல்லா இருக்கு. இந்த ரொம்ப நாளா ரிப்பேர் ஆகி ஓரம் கட்டின வண்டி ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆனா எப்படி இருக்கும்? சில்லி ஃபீலிங்ஸ், அதெல்லாம் அழிச்சிடுறேன். வேணாம், நான் பண்ணது சாரி சாரி சொல்ல தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த மட பசங்க தான் வந்து சொதப்பி. ஏண்டா நீங்க போங்க, சந்தோஷமா கல்யாணம் பண்ணின்னு நிறைய புள்ள குட்டிங்களாம் பெற்றுக்கின்னு ஜாலியா.